ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎம் சேனல். தெரியல பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது முன்னாடி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சரி, இந்த வீடியோ வந்து என்னென்னா ஒரு கிளாஸ் கூட மேட்ச்சு. இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் அதை விளாண்டுட்டேன். இப்போ தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்றைக்கு அப்லோட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. சரி, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த ஓட்டில் நின்ட்டோம், அவங்க அந்த ஓட்டில் நின்ட்டாங்க. அப்படியே ஜாலியாக எமோட்டிமோட்டெலாம் போட்டு தர மாதிரி தான் கல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம கரிநாக்கரை வந்து நமக்கு தீபாவளிக்கு வந்து புதுசாக ஒரு வெப்பன் கொடுக்க, அதாவது கண்ணும் அப்புறம் ஒரு எமோட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நம்ம அப்டேட்டுக்கு பக்கம்லாம் நம்ம போகவே வேணாம், நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம கேம் பிளே மட்டும் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ஒன் டேப் இருந்துச்சுன்னா நம்ம கேம் 500 தான் வேறு லெவலில் அடிப்போம்ல. அதனால் 2 1 டேப்பை போட்டு முடிச்சு விட்டாச்சு. இவங்க டீமில் நானே 2 பேரை போட்டேன். நம்ம டீம்மேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கும் தெரில. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 2 2 இந்த ஒருத்தன் இக்க இல்லை, ஹெட் விழுந்துச்சு பார்த்தீங்களா அவனுக்கு. இப்போ லைஃப் எவ்வளோ இருக்கும், மிஞ்சி போனால் 20 30 அவ்வளோதான் இருக்கணும். இப்போ நான் வந்து 40 40 இப்போ லைஃப் போகிறேன்னு வச்சுக்கோம். ஒரு மெடிக்கிட்ட சுற்றியும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில். இப்போ வெளில வந்து நாக் பண்ண பிறகு அவன் லைஃப்பை பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும். எப்படி தான் எனக்கும் தெரில, ஃபுல்லாக இருக்குது லைஃப்பு. கே கேரக்டர் வச்சுருந்தா கூட இப்படி வர முடியாதுரா. அப்புறம் இங்கிட்ட ஒருத்தையும் வந்தேன், அவனுக்கு ஹெட்டு விழுந்துச்சு. அப்புறம் இன்னொரு பக்கி ஓடிச்சு, அதை அப்படியே நாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹெட்டு இப்போ அடித்தவன் ஒருத்தவனே அவன் இங்கிட்ட அப்படின்னு சொல்லி தேடி போனேன். பார்த்தா அவன் ஏன் குத்து வச்சு உட்காந்துருந்தேன். சரி அடித்து முடிச்சுட்ருமே அப்படின்னு சொல்லிட்டா நான் போகிறதுக்குள்ளே எப்படி தான் ஓடுவேன்னு எனக்கும் தெரில. இல்லை எனக்கு அது லேக் ஆகுதான்னு தெரில. அப்புறம் தேனே இல்லை. அப்புறம் இங்கிட்டு பார்த்தா இந்த ஜாம்பி மண்டை மட்டும் தெரிஞ்சு. ஆகா M10 போட்டு தள்ளிட்டேன், 2 அடி தான். அது டபுள் டேமேஜ் M10 வேறு, ப்ளூ ஸ்கை. அவ்வளோ தான் முடிச்சு விட்டாங்க. இந்த ஜாம்பி மண்டியை மட்டும் எப்படியே போட்டு தள்ளணும். அடுத்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒருத்தர் நம்ம டீம்மேட் நாக்கு, இங்கிட்ட ஒருத்தர் தான் நினைக்கான் சரி நேரங்கன்னா பின்னாடி ஒருத்தவன் போட்டு சோழி முடிச்சு விட்டாங்க. அதை டபுள் ரேட் ஆஃப் 3 8 வந்து வச்சுருக்கேன். பரவாயில்ல, நம்ம டீம்மேட் இருக்காங்க, காப்பாற்றிடுவாங்க. ஏகே வச்சுருக்காப்புல இது போதாதா முடிச்சு விட்டாப்புல. இதே மாதிரி 1-2 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணியாச்சு. அடுத்த மேட்ச் வந்துருச்சு. இங்கிட்ட ஒருத்தர் அனாதையாக சுட்டுட்டு இருந்தேன் நம்ம டீம்மேட்டை. சரி வாடா அவன் சுற்றி வந்து அடிச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஹெட்டு அடிக்க ட்ரை பண்ணேன். அப்போ தான் அவன் மண்டையில் ஏறி போயிருந்துட்டு ஏகே ஏற வச்சுருக்கேன். இந்தா ஜாமி மண்டை, அந்த உள்ள கறிக்கான் மண்டையை பார்த்துட்டேன். சரி ஓடுவோம் ஓடுவோம் ஓடிக்கிட்டு இருப்போம், பக்கத்தில் போனால் போதும் M10 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு நம்ம டீம்மேட்டு கவர் கொடுத்துட்ருக்கு. அப்படி இருந்தால் குளுக்கோல் போட்டு நிற்கிறப்பில் 1 அடி 2 அடி இன்னும் 1 அடி வாங்கின செத்துறேன் நாய், 1 அடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருந்தேன். நம்ம டீம்மேட் அப்படியே அந்த ஓரமாக ஓடி போய் முடிச்சுட்டாப்புல. நமக்கு இந்த கிள்ளி இல்லைப்பா, வெற்றிகரமாக 2-2 அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு. சரியான டேமேஜ் கண்டிப்பாக ஒரு 140 கிட்ட போயிருக்கும். அடுத்து இன்னொரு முதல் படுத்து கிடைச்சு, அதையும் HR அடித்து முடிச்சு விட்டாச்சு. ஃபஸ்ட் பிளட்டு மேலே அந்த ஜாமி பண்ணி இருந்தாருக்கேன், டேமேஜ் கொடுத்தேன். சரி இங்கிட்டு வந்து ஓடி வந்தேன், இந்த மேலே தெரிஞ்சு. சரி இங்கே ஓட்டியா ஆடா நான் மேலே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு மேலே வந்து அந்த ஓரத்தில் குத்து வச்சு உட்காருங்க. போனோடனே மண்டையில் 1 அடி 3 ஷாட்டில் முடிஞ்சு நம்ம முடிச்சிட்டோம் இந்த மேட்ச்சில். ஓகே 3-2 அப்படின்னு சொல்லி வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இந்த மேட்ச்சில் நான் ஒரு ஆர்வ குளர் பார்த்தீங்கன்னு, சரி நேரம் இங்கிட்டு தானே இருப்போம் நம்ம ஏறிடுவோமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டு அந்த சைடுலேருந்து ஓடி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றேன். அதுக்குள்ளே வேறு லெவலில் ஒரு 1 டேப்பு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த வேலை பார்த்துட்ருக்கப்பில் அவர் அடுத்து இந்த மரத்தில் போய் ஒளிஞ்சிட்டு அவனுக்கு கில் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ என்ன சும்மா இருக்குது, இவர் A&W இதுவும் வச்சுருக்காரு. ஒரு நாக்கு அவங்க டீமில் யார் இது, போடு 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 முடிச்சாச்சு அவனும். அடுத்து இன்றைக்கி ஒருத்தன் இருக்கேன், 2-2 இருக்காங்க. அவங்க டீமில் ஒருத்தன் நாக்கு யார் படித்தா முடிச்சு விட்டாச்சு. 4-2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம். தேவையில்லாமல் போடுறாரு, இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேங்க் மேட்ச் ஆகுது. பை பை, லவ் யூ ஆல், பீஸ், டாடா, பை பை, சீ ஃப்ரம் வினேஷ், பை.